20 யூடியூப் சேனல்களை முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதான ஒரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். உளவுத்துறை மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் ஒருங்கிணைத்த முயற்சியில் 20 யூடியூப் சேனல்களையும் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரம் மற்றும் இணையத்தில் போலியோ செய்திகளை பரப்ப 2 இணையதளங்களும் முடக்க அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சேனல்கள் மற்றும் இணையதளங்கள் பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட தவறான தகவலை வலையமைப்பை சேர்ந்தவை மற்றும் இந்தியா தொடர்பான பல்வேறு முக்கிய விஷயங்களை பற்றி போலி செய்திகள் பரப்புகின்றன. காஷ்மீர், இந்திய ராணுவம், இந்தியாவில் உள்ள சிறுபான்மை சமூகங்கள், ராம் மந்திர், ஜெனரல் பிபின் ராவத் போன்ற தலைப்புகளில் ஒருங்கிணைக்கப்பட்ட விதத்தில் பிளவுபடுத்தும் விதத்தில் யூடியூப் சேனல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும், இந்த யூடியூப் சேனல்கள் விவசாயிகள் போராட்டம், குடியுரிமை சட்ட திருத்தம், அதே போல் தொடர்பான போராட்டங்கள் மற்றும் இந்திய அரசுக்கு எதிரான சிறுபான்மையினரை தூண்டிவிடுவது போன்ற பிரச்சனையில் இந்த யூடியூப் சேனல்கள் செயல்பட்டதாகவும், இந்த யூடியூப் சேனல்கள் 5 மாநிலங்கள் நடக்கவிருக்கும் தேர்தலுக்கு ஜனநாயக செயல்முறையை குறைமதிப்பதற்கும் உட்பட்ட வெளியிட பயன்படுத்தும் என அஞ்சப்படுவதாகவும் இந்த கருத்தின் கொண்டு இந்த யூடியூப் சேனல்களை முடக்கம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி ராஜா. தமிழக அரசின் நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் இதுவரை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பவில்லை என்று மக்களவையில் திமுக எம்பி டிஆர் பாலு தெரிவித்திருக்கிறார். மக்களவை இன்று தொடங்கியவுடனே பல்வேறு விஷயங்களை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது அமளிக்கிடையே எழுந்து பேசிய திமுக எம்பி டிஆர் பாலு, தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதா ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அதனை ஆளுநர் இதுவரை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவில்லை என குற்றஞ்சாட்டினார். இதனைத் தொடர்ந்து நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி மக்களவையில் தமிழக எம்பிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். கையில் பதாதைகளுடன் அமளியில் ஈடுபட்ட எம்பிகள் நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என முழக்கமிட்டனர். ரத்து செய், ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய் என்று தமிழக எம்பிகள் முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. तो आपको मैं पर्याप्त समय, पर्याप्त अवसर हर मुद्दे पे दूंगा. बालू जी का मुद्दा है, एनके प्रेमचंदन जी का मुद्दा, सदन की कार्यवाही आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है.